வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம அனிமேஷன் அண்ட் ஆக்சன் கலந்த ஒரு வெறித்தனமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் சைனீஸ்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் படங்கள்ல லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? அதே மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான கதை தாங்க இது. அப்படி ஒரு மிரட்டலான கதை. இதுல மொத்தம் ரெண்டு பார்ட் இருக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம ரெண்டாவது பார்ட்டையும் பார்க்கலாம், சரியா? இப்போ படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, இந்த கதை முழுக்க முழுக்க ஆஷ்லாண்ட் அப்படிங்கிற ஒரு உலகத்துல நடக்குது. இங்க கடவுளா இருக்கிறவங்க பிரீஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க தான். இவங்களுக்கு கீழே நிறைய குருமார்கள் இருப்பாங்க. மொத்தம் ஏழு குரு இருக்காங்க. அவங்களுக்குன்னு சீரர்களும் இருப்பாங்க. அவங்கள ஏழுல இருந்து ஒன்னு வரைக்கும் வரிசைப்படுத்தலாம். அதே மாதிரி வித்தியாச வித்தியாசமான சக்திகளும் இருக்கும். அதாவது ஒவ்வொரு குருவுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி. இப்போ குருவுக்கு என்ன சக்தி இருக்கோ அதே தான் அவனோட சீடனுக்கும் இருக்கும். இந்த குரு எல்லாமே பிரீஸ்டோட கட்டளைக்கு கீழே தான் செயல்படுவாங்க. அப்படி இருக்க நம்ம படத்தோட ஹீரோவுக்கு அவனோட சீடனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான நேரமும் வருது. இவனும் போய் சந்திக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. அதாவது ஏழு குருவுல அஞ்சாவது குருவையும் அவரோட சீடரையும் துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பிரீஸ்ட் அவங்கள வேட்டையாட சொல்லிடுறாங்க. அப்போதாங்க கலவரமே ஆரம்பிக்குது. இவங்க பண்ண துரோகம் என்ன, ஒரு குருவையோ வேட்டையாடுற அளவுக்கு அவங்க அப்படி என்ன செஞ்சாங்க, அப்படி என்ன நடந்துச்சு, இது இல்லாம ஹீரோ தன்னோட சீடனுக்கு எப்படி எல்லாம் பயிற்சி கொடுக்கறான், இந்த பிரீஸ்ட் எல்லாம் உண்மையாலுமே யாரு, ஹீரோவோட கெத்துன்னு படத்தை சும்மா அதிரி புதிரியா பண்ணிருப்பாங்க. நாம கதைகளை போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம், சரியா? இவனோட பேரு சில்வர். இவனுக்கு சீடனா வரப்போறவன் இவன் தான். இவனோட பேரு லிங்கு. இவனோட பேரு லோட்டஸ். இவன் டார்க்கு. இரண்டாம் குரு. இவன் டெரயா. மீதி கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம கொஞ்சம் போக போக பாத்துக்கலாம், சரிங்களா? படத்தோட ஓப்பனிங்லயே ஒரு குரல், எனக்கு அடிக்கடி ஒரு கனவு திரும்ப திரும்ப வருது. இந்த உலகம் ஒண்ணுத்துக்குமே இல்லாதது. கலவரம் நடக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் அமைதி திரும்ப. இதேதான் திரும்ப திரும்ப நடக்கும். நடக்கும் இல்ல, நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போதான் இருளில் இருந்து ஒரு தங்க சுடர் வந்துச்சு. அதுதான் என்னோட பாதையும் மாத்துச்சு, என்னோட உலகத்தையும் சேர்த்து மாத்துச்சு. இந்த கொடூர உலகத்தை ஒரு ஆத்ம சக்தி போர் சதிகளின் மூலமா அழிக்க பார்த்துச்சு. இது எல்லாம் நடந்து பல வருஷம் கழிச்சு என்னோட கட்ட கனவுல இருந்து நான் கண்முழிச்சேன். அப்போ பார்த்தா நானே என்ன பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன உருவம் கவலையே இல்லாம சந்தோஷமா இருந்ததை பார்த்தேன். அதன் பிறகுதான் எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட பயணத்தை தொடர ஆரம்பிச்சேன்னு சொல்ல, ஒரு பயவுல ஊருக்குள்ள செம்ம அலபரம் பண்ணிட்டு போவான். இவனோட பேரு தான் லிங்கு. இவன் தான் இது வரைக்கும் குரல் கொடுத்தது. அது மட்டும் இல்லாம அவன் தன்னோட வாழ்க்கையை திருப்பி பார்க்க போறான்னு சொன்னான்ல. சோ அப்படி இதுக்கு மேல வரப்போறது எல்லாமே பிளாஷ்பேக் தான். வாங்க அவன் கூடவே சேர்ந்து நாமளும் உள்ள போயிடலாம். இவன் நேரா ஒரு கடைக்குள்ள வந்து, என்ன ஆத்தா, நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த குளிர்காலத்துல அதிகமா கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்கன்னு, எதுக்கு இவ்வளவு வாங்கிட்டு வர சொன்னான்னு பின்னாடி திரும்பி பார்த்தா நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஐயோ வட போச்சேன், இவனும் போய் டீ கொடுத்துக்கிட்டு இருக்க. அங்கிருந்த ஒரு பொண்ணு, இந்த டீ ரொம்பவே டேஸ்டா இருக்கு, இது என்ன வகைன்னு கேட்க, நம்மளால ஜொல்லுக்கு பதில டீயை ஊத்திக்கிட்டே போய் நீங்க மந்திரவாதிகள் தானே அவகிட்ட கடலை விட்டுட்டு இருப்பான். இவளோட பேரு ஷென். உடனே வாங்கினா கொஞ்சம் கடுப்பாக இந்த பையன், அம்மா உங்க அண்ணன் ஒரு குருவானு கேப்பான். அப்படிலாம் இல்ல, அது எப்படி முடியும், இந்த நாட்டிலேயே மொத்தம் ஏழு குரு தான் இருக்காங்க, அவங்கள எப்படி அவ்வளவு சுலபமா பாத்திர முடியும், அவங்களுக்கு ஏழுல இருந்து ஒண்ணு வர ரேங்க் இருக்குன்னு சொல்றா, இது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்குல்ல. ஆமா நீங்க இங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்க, நாங்க இங்க ஆத்ம மிருகத்தை பிடிக்க வந்திருக்கோம்னு சொன்னா அது எப்படி இருக்கும்னு நம்மளால கேக்குறான். அப்ப வெளியே யாரோ ஆத்ம மிருகம்னு கத்தா அப்படியே வெளியே பார்த்தா திடீர்னு அந்த இடம்லாம் ஐஸா மாறும் பாருங்க, பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஐஸ் பட்டவங்க எல்லாருமே இறந்து போவாங்க பாருங்க, அதெல்லாம் இன்னும் பாக்குறதுக்கு கொடூரமா இருக்குங்க. இதுல இந்த பொண்ணோட அண்ணனு இறந்து போயிடுவான். அப்ப அந்த ஐஸ் சக்கரம் மாதிரி சுத்தி ஒருத்தனா காலி பண்ணும் பாருங்க, தக்காளி தெரிக்கும். உடனே இந்த பொண்ணு வெளியே எகிரி குதிச்சு ஓடுவா பாருங்க, ஐஸ் இவ பின்னாடியே விரிவுண்டு வரட்டி துரத்திக்கிட்டு வரும். இவளும் கிளக்கலையாலாம் தாவி குதிச்சு ஓடிக்கிட்டே இருப்பா. இவ போற இடம் எல்லாமே உடஞ்சு சேதம் ஆகிட்டே இருக்கும். அப்ப சரியா ஒரு மலை கிட்ட மாட்டுக்க, அந்த பனிக்குள்ள இருந்து ஒரு சிங்கம் வெளியே வரும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அது ஐஸ் கட்டி அனுப்ப இவ அதுல இருந்து எஸ்கேப் ஆவா. ஆனா கிளமாரி அனுப்பி இவளை அப்படியே தூக்கிடும். அப்படியே காட்டு பகுதியில பார்த்தா பனி புயல் ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கும். கீழே பார்த்தா நம்மால உசுருக்கு கையில பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். அப்ப முன்னாடி இருந்த சிங்கத்தை பார்த்து அரண்டு போய் நிக்க, சிங்கம் இவனையும் குத்தி தூக்கி நிப்பாட்டி விரிகுண்டு பாத்துக்கிட்டு இருக்கும் பாருங்க. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு.
அப்படியே அடுத்த சீன்ல ஒரு கோட்டையில ஒருத்தர் நடந்து போய் ஒரு சிலைக்கு முன்னாடி மண்டி போட ஒரு குரல் கேக்குது. முன்னாடி இருக்கிற அந்த கிறிஸ்டல் சிலைகள் எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க தான் அந்த பிரீஸ்ட், கிட்டத்தட்ட கடவுள் மாதிரின்னு சொல்லலாம். அவரு முன்னாடி இருந்தவங்க கிட்ட, ஏழாவது குரு செல்வர், உன்னோட சீடன் உதயமாகிட்டான், சீக்கிரமா அவனை கண்டுபிடினு சொல்றான். இவனும் போக அப்ப இன்னொருத்தி வரா, இவளோட பேரு தான் டெராயா. பிரீஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, அதுல ஒரு பெண் பிரீஸ்ட் உன்னோட வேலை இரண்டாம் குருவுக்கு துணையா இருந்து அஞ்சாவது குருவியும் அவனோட சீடனையும் வேட்டையாடுறதான சொல்றா. ஆமா, அதுக்கு என்ன காரணம்னு கேட்க துரோகத்துக்காக மட்டும் மட்டையா சொல்லி. அப்படியே அடுத்த சீன்ல காட்டுக்குள்ள காட்ட யாரோ ஒருத்தர் ஒரு குட்டி பையனை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் தான் அந்த அஞ்சாவது குரு, இவனை பத்தி பின்னாடி டீட்டெயிலா நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா. அப்ப விரட்டி வந்தவன் கழுத்துல இருந்து இடுமோ தூக்கி போட அது ஒரு கண்ணாடியா மாதிரி இவங்க முன்னாடி நிக்குது. இது கோபத்தை பிரதிபலிப்பு கூடிய ஒரு மாய கண்ணாடி, பின்னாடி வந்தவன் தான் டார்க். அப்ப கண்ணாடியில இருந்து இந்த அஞ்சாவது குரு மாதிரியே ஒருத்தன் வெளியே வரான், அதுதான் இவனோட கோபம். இவனுக்கு ரெண்டு பேரும் சும்மா அசுரத்தனமா அடிச்சுக்குவாங்க. இத குட்டி பையன் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்க டார்க் இவங்க கிட்ட வந்து கொடூரமா சிரிப்பான் பாருங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. இங்க அப்படியே லிங்க கட்டினா இன்னும் உசுரோட தான் இருக்குதா. இவன் தூங்கி எந்திருக்க இவனுக்கு முன்னாடி ஒருத்தான்னு சோதனை செய்ய போறான், கொஞ்சம் பொறுமையா இருந்து இவனுக்கு என்னமோ செய்ய. அப்ப இவன் உடம்புக்குள்ள இன்னமும் பரவும் பாருங்க, சும்மா அசத்தலா இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நின்னு கண்ணு முழிச்சு பார்த்தா இருட்டி இருக்கான். ஹீரோ ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்கிறத பாத்துட்டு என்னாச்சு உங்களுக்கு ஒண்ணு ஆகலையேன்னு கேட்க, கிட்ட வராத, நான் உனக்கு அழிக்கப்பட்ட சக்தியை சீல் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் தள்ளியே இரு, ஏன்னா எனக்குள்ள இருக்கிற சக்தியை நீ உணர்வ, எனக்கு அதை எப்படி செய்யறதுன்னு தெரியல, அது பயங்கர வசீகரமா இருக்குதுன்னு சொல்றான். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, கேட்க அதுக்கேத்த மாதிரியே இவனும் சட்டையை கழட்டுவான் பாருங்க. நம்மளுக்கு கலங்கி போய் கண்ண முடிக்குவான், ஆனா இவனோட உடம்புக்குள்ள ஒரு சக்தி வெளிப்படும் பாருங்க, அவ்வளோ அற்புதமா இருக்கும். இந்த தங்க கூடுகள் தான் நம்மளோட ஆத்மசக்தி இருக்கிறதுக்கான வழி. இது எல்லாமே குறுகி போகுது இல்ல, இதுதான் ஒரு குருவுக்கான அடையாளம். எப்போ ஒரு குரு அவனோட சீடனை கண்டுபிடிக்கிறானோ அவனா கிளான் நாட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், அவனுக்கு ஆத்மாக்கள் பாதையை பயணிக்க அனுமதிக்கு வைக்கணும். அதுக்கு பேரு தான் சக்தி வெளிப்பாடுன்னு சொல்றான். லிங்கு, நீங்க ஏன் அதை நம்ம போற வழியிலேயே செய்யக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி வந்தா எப்படி இருக்கும்னு கேட்க ஹீரோ, உனக்கு மட்டும் இந்த மாய கூடுகள் வரலன்னா இன்னாரன்னு இறந்து போயிருப்ப, உனக்குள்ள அது ஏற்கனவே வந்துருச்சு. இப்போ உனக்குள்ள ஆத்ம மிருகமான ஐஸ் ஃபேங் இருக்கு, அது அந்த பறக்கம் வெள்ளை சிங்கம், இப்போ அது உனக்குள்ளதான் இருக்கு. நான் அது சரியான நேரத்துக்கு உனக்குள்ள அடைச்சு வைக்கல, அது உனக்குள்ள கலவரத்த ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேருமே இறந்து போயிருவீங்கன்னு சொல்றான். அம்மா இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, அது என் ஆசன வாய்க்குள்ள இருக்குதான்னு கேட்க கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றான். இவனும் பீதியாக அதுக்கப்புறம் தான் நம்ம லிங்குக்கு பயிற்சி எல்லாம் ஆரம்பிக்குது. ஆக்சுவலா ஒரு உண்மை என்ன தெரியுங்களா, அந்த சிங்கம் ஊருக்குள்ள வந்தது யாரையுமே கொல்றதுக்காக இல்ல, நம்ம லிங்க தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான். ஒரு ஆத்ம மிருகம் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்குதோ அவங்கள தானாவே தேடி வரும். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். இந்த குருக்குள்ள இருக்கிறவங்களை பாத்தீங்களா, நிலம், நீர், நெருப்பு, மண்ணுன்னு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்திகள் இருக்கும். ஹீரோ அதை வச்சு எல்லாம் செஞ்சு காமிப்பான் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. இவனும் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பான், கொஞ்சம் கொஞ்சமா அதுல முன்னேறவும் ஆரம்பிச்சிருவான். இதுல மலைய தாவரனு பங்கமா கீழே விடுவான் பாருங்க, செம்ம ராவடிதான். அதோட சிங்கத்தை வெளியே கொண்டு வர பயிற்சி எடுக்க அதுவும் வெளியே வந்துடும், அதை இதுக்கு மண்டி போட சொன்னா இவன் அதுக்கு மண்டி போட்டுக்கிட்டு இருப்பான். அதோட தண்ணிய தூக்குவான் பாருங்க, ரொம்ப பெருசாவே இருக்கும், ஆனா அதை ஃப்ரீஸ் பண்ண முடியாம மொத்தமா சிதற விடுவான் பாருங்க. தொப்பெல்லாம் நினைச்சு போயிருவாங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு நைஸா வந்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, அம்மா நீங்க ரொம்ப வசீகரமா இருக்கீங்கன்னு சொல்ல, நம்மால இப்பதான் முதல் முறையா சிரிப்பாரு. இதோட நிறுத்தாம இவனுக்கு பயிற்சி கொடுத்துருந்த தேலியும் பெரிய பணத்தை கொட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள கொல்ல பார்த்துட்டு திரு திருன்னு முழிப்பான் பாருங்க, செம்ம காமெடியா இருக்கும். அன்னைக்கு நைட்டு தேலி இவன் மேல செம்ம காண்டில் இருக்க ஆள் அப்படியே பம்பிக்கிட்டு ஓரமா உட்காந்துருப்பான். ஹீரோ நாளைக்கு நம்ம ஆத்ம மலைக்கு போக போறோம், அங்க போய் உனக்கான ஆயுதத்தை எடுத்துக்கலாம்னு சொல்ல எனக்கு அந்த பேரை கேட்டாலே பீதி ஆகுதுன்னு சொல்றான். அதுக்கு இவன், ஆமா
ஆத்மமலை ஆழ்கடல் பகுதியில இருக்கு. ஏராளமான ஆயுதங்கள் அங்கதான் வளருது. பெரும்பாலானவங்க எல்லாரும் ஆயுதத்தை எடுக்க அங்கதான் போவாங்க. சீடர்களால மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ள நுழைய முடியும்னு சொல்றான். அப்படின்னா சரின்னு கிட்ட வந்து, அம்மா உங்க அப்பாவும் குருவாவுன்னு கேட்க, இல்ல எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, நான் ஒரு அநாதன்னு சொல்றான். நீங்களும்மா, எங்க அப்பா 9 வயசு இருக்கும்போது ஓனாயால கொல்லப்பட்டாரு. அதுக்கப்புறம் என் அம்மா 3 நாள் தேம்பி அழுதுகிட்டு இருந்தாங்க. 4வது நாள் அப்படியே கிணத்துல குதிச்சிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் தட்டி கொடுப்பான். அதுக்கப்புறம் இவங்களும் தூக்கம் போக அப்படியே அடுத்த சைட்ல ஊருக்குள்ள காட்டினா ஏதோ ரேஸ் ஓடுற மாதிரி ரெண்டு பேரும் வெறி பிடிச்ச மாதிரி ஓடி இருக்காங்க. அதுல ஒருத்தர் எகிரி குதிக்க ஒரு மிகப்பெரிய கழுகு வந்து பிக்கப் பண்ணிட்டு போகும் பாருங்க, அட்டகாசமா இருக்கும். இவளோட பேர் தான் லோட்டஸ். இவ அப்படியே ஒரு கோட்டைக்குள்ள புந்து மந்திரவாசல் வெளியே வெளியே வர பின்னாடி அவளும் வந்து நிப்பா. இது யாரானு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தா அந்த ஷென் பொண்ணு. லோட்டஸ், நீ யார், நீங்க உனக்கு என்ன வேணும்னு கேட்க, என்னோட பேரு ஷென், நான் இங்க உன்னை கொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஆமா, நீ தானே லோட்டஸ், 5வது குருவோட சீடர். நானும் 2வது குருவோட சீடர் தான், உன்னை விட 3 மடங்கு மேல இருக்குன்னு சொல்றான். அதாவது டார்க்கோட சீட. லோட்டஸ், ஆமா, நீ எதுக்கு என்ன கொல்ல நினைக்கிற, என் அண்ணனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க, என்னால எதுவும் சொல்ல முடியாது. உன் அண்ணன் இப்போ டார்க் கிட்ட தான் இருக்கணும். ஒரு குரு இன்னொரு குருவை கொல்ல போறாங்கன்னு உடனே இருந்து சாட்டையை எடுப்பா போறங்க, பயங்கரமா இருக்கும். அப்புறம் என்ன கலவரம் தான், ஷென்னு சும்மா சொல்லக்கூடாதுங்க, பயங்கரமா வித்த காட்டுவா. அப்போ லோட்டஸ் ஒரு சிலைக்குள்ள இகிரி குதிக்க மந்திரபாதை வழியா வேற ஒரு இடத்துக்கு போயிடுறா. அப்ப இவ கையில இருக்கிற ஏதோ ஒண்ணு மின்ன டார்க் தான் கூப்பிடுறான் போல. இந்த லோட்டஸ் இருக்கல, இவளையும் இவளோட குருவையும் கொல்றதுக்கு தான் பிரீஸ்ட் டார்க்குக்கும் தெரையாவுக்கும் கட்டளை கொடுத்துருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே இங்க ஒரு பறவையை காட்ட அது பேசாம ஒரு இடத்துல போய் உட்கார. அது பொறுக்காம வாமனு சேனல்ல திறந்து விட கொஞ்ச நேரத்துக்குள்ள பறவைய போட்டு நல்லா பாத்துருவாம இருக்க, கொடுமை தான். அப்ப ஹீரோ வந்து, இந்த படத்துக்கு பேரு ஹிசியா, இது பிரீஸ்டோட கண்ணு மாதிரின்னு இவன் கண்ணுல ஒரு சொட்டு விட ஹீரோவோட உடம்புல இருக்கிற சக்தி இவன் கண்ணுக்கு தெரியும் பாருங்க, சும்மா அசத்தம். ஹீரோ, இதுக்கு பேரு தான் கோல்டன் ஃபாக், நம்மளோட ஆத்ம சக்தியால தான் இது வெளிப்படுது. அது இந்த ஆஷ்லாண்ட் முழுக்க பரவி இருக்கு. இது 2 இடத்துல மட்டும்தான் கவனம் செலுத்த முடியும். ஒன்னு ஆத்மமலை, இதாலதான் அங்க சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் உருவாக்கப்படுதுன்னு சொல்ல அங்கதான் லோட்டஸ் மயங்கி கிடப்பா. இன்னொன்னு நரகத்தின் தாழ்வார பகுதி, அப்படி இல்லைன்னா நரகத்தின் பாதைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அங்கதான் லட்சக்கணக்கான ஆத்ம மிருகங்கள் இருக்குன்னு சொல்ல அங்க பார்த்தா சென்னு எல்லாத்தையும் கொண்டு குமிச்சுக்கிட்டு இருப்பா. நம்ம முன்னோர்கள் இந்த கோல்டன் ஃபாகால ஒரு தங்க ஏரியை உருவாகி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதை பத்தி முழுசா என்ன யாருக்கும் தெரியலன்னு சொல்றான். அப்ப அந்த பக்கம் சென்னு நடந்து போக திடீர்னு ஏதோ ஒன்று இவளோட சோல் படையில சொருகுது. உடனே இவ டார்க், இது நான் தான் சென்னு சொல்ல அவனும் ரிலீஸ் பண்றான். இவனும் உள்ள போயிடுறா. அங்க பார்த்தா டார்க் ஒரு கை இல்லாம ரத்தம் உழுதுகிட்டு என்ன தங்க ஏரிக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்ல அப்படியே அங்க கட் ஆகுது. ஊருக்குள்ள காட்டினா எல்லா இடத்துலயும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கு. லிங்க் அதை பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். சில்வர், நான் வேணா ஊருக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வரதான்னு கேட்க ஹீரோ ஒரு மாதிரியா பாக்குறத பாத்துட்டு அப்படியே அமைதியாகிடுவான். சரி, நீ போய் பாத்துட்டு வா, நான் உனக்கு மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன்னு சொல்ல கூடவே ஒரு புது சுட்டியும் கொடுத்து அனுப்புவான். அம்மா, நீங்க ஏன் என் கூட வரக்கூடாது, இங்க இருந்தா போர் அடிக்குமேனு கேட்க, இல்ல பரவாயில்ல எனக்கு இது பழக்கப்பட்டதுதான், நீ போயிட்டு வா, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவனு ஊருக்குள்ள போய் செம்ம ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்க வெடி வெடிப்பாங்க பாருங்க, அவ்வளவு அற்புதமா இருக்கும். அப்போ ஊருக்குள்ள நிறைய பேர் அவங்கவுங்களோட ஆத்ம மிருகங்களோட சுத்திட்டு இருக்க இதை பார்த்த இவன், நாம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்னு சிங்கத்தை வரவப்போம் பாருங்க. ஊரே சும்மா அசந்து போய் பார்க்கும். இவனும் வந்தவனுக்காக இன்னும் பெருசாகி இன்னும் பெருசாகுன்னு சொல்ல ஒரு தெரு சைஸ்க்கு பெருசாகி இவனை நசுக்கிட்டு இருக்கும் பாருங்க, செம்ம காமெடியா இருக்கும். அப்புறம் என்ன, வாழை சுத்திக்கிட்டு ஒழுங்க நார்மல் மோடுக்கு வந்துட்டு நடந்து போக ஒருத்தன் வந்து கொஞ்சம் திமுறா பேசுவான். உடனே சிங்க தாக்க போக ஆள் அப்படி அரண்டு போயிடுவான். கோச்சுக்காதீங்க இளவரசே, நாங்க எங்க இளவரசி யூகாவுக்காக மணாலனை தேடிட்டு இருக்கோம், நீங்களும் பார்க்க அழகா இருக்கீங்க, அதனாலதான் உங்களை எங்க மாளிகைக்கு அழைக்கலாம்னு வந்தனு சொல்றான். உடனே லிங்க, எது மணாலனா, அப்படி இல்ல இல்லைங்க, எனக்கு வேற வேலை இருக்குது, நீங்க வேற யாராவது பாத்துக்கோங்க அப்படின்னு கண்டுகிட்டு போக திடீர்னு இவனை சுத்தி மாயாஜால பறவைகள் சுத்து போடுது. உடனே லிங்க இடத்த காலி பண்ண ஒருத்தி வெறி குண்டு பாத்துக்கிட்டு இருப்பா, இவதான் அந்த இளவரசி யூகா. அந்த பக்கம் ஆளு பறந்து போயிட்டு இருக்க திடீர்னு இவனும் அந்த செவத்துக்குள்ள பூந்து இங்க வந்துருவான். ஆனா ஆளு லேசா பீதியாக பின்னாடியே யூகா வந்துருவான். டேய், நீ ஒரு சீரனான்னு கேட்க, மாமா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பான். ஏன்னா ஆத்மா மலைக்கு வழிகாட்டக்கூடிய இடம் தான் இது. அந்த சுவருக்குள்ள குருவும் அவங்களோட சீடர்கள் மட்டும்தான் உள்ள வர முடியும்னு சொல்ல, ஓ அப்படியா, என்னோட பேரு லிங், நான் 7வது குருவோட சீடுன்னு சொல்றான். அதுக்கு இவன், நீ எவனா இருந்தா எனக்கு என்ன ஆயுதத்தை எடுக்க, ஆளு இன்னும் பீதியாகிடுவான். இவன் விரித்தனமா தாக்க ஆளு சண்டை போடாம தப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஒண்ணு இல்லைங்க, இவனை நிராகரிச்சிட்டான் இல்ல, அந்த காண்டுதான். அப்படி சண்டை போடும் போது இந்த பயபலியே அந்த லோட்டஸ் போன அதே மந்திர இடத்துக்குள்ள போயிடுறான். அடுத்த நொடியே இந்த விஷயம் ஹீரோவுக்கும் தெரிஞ்சு போகுது. இங்க லிங்க கண்முழிக்க முன்னாடி பார்த்தா கடல் மாதிரி ஏதோ பயங்கரமா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோ அந்த சுவத்துக்குள்ள வந்து இவ்வளவு லாக் பண்ணுவான் பாருங்க, அல்டிமேட்டா இருக்கான். பதிலுக்கு இவ தாக்க தலைவன் வேற ரகத்துல தடுத்து திருப்பி அடிப்பான் பாருங்க, தக்காளி தெரிக்கும். ஏய் பாப்பா,
ஒழுங்கா உண்மையை சொல்லு. அவன் எங்கன்னு கேட்டுக்கிட்டே சரியா அந்த சிலைகிட்டே போய் நிப்பான். இங்க லிங்க ஆத்தாடி ஆத்தா எவ்வளவு பெரிய பள்ளம்னு எட்டி பாத்துக்கிட்டு இருக்க, பின்னாடி லோட்டஸ் வந்து நிக்கிறா. அவ கையில ஆயுதம் இருக்கிறத பாத்துட்டு பீதியாக்கி பின்னாடி போறான். கீழே விழுந்துற இவ டக்குன்னு சங்கிலிய வச்சு காப்பாத்திருவா, இல்லனா பாடி விழுந்திருக்கான். ஆத்தா என்னை ஒன்னும் செய்யாதீங்க, நான் ஒண்ணு கெட்டவன் இல்ல, உள்ள தெரியாம வந்துட்டேன்னு சொல்ல. என்னோட பேரு லோட்டஸ், நான் அஞ்சாவது குருவோட சீடன்னு சொல்றா. லிங்க, நான் ஏழாவது குருவோட சீடன், ஒரு கிரிக்கியாலதான் நான் இதுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்ல. லோட்டஸ், அந்த சிலை ஒரு பாலம் மாதிரி, அதுதான் இங்க வரதுக்கான வழி. எனக்கு இங்க என்னோட ஆயுதம் கிடைச்சிருச்சு, கூடி சீக்கிரம் உன்னோடதான் கண்டுபிடினு சொல்றா. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு எப்போ நிறைய ஆயுதங்கள் கிடைக்கும்னு கேட்க உன்னோட குரு உன்கிட்ட சொல்லலையா உனக்கு ஆயுதத்தை எடுக்க ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். ஆமா, உனக்கு ஆத்ம மிருகம் இருக்குதான்னு கேட்க இவனும் இருக்குன்னு சொல்லி வாய மூறதுக்குள்ள பின்னாடி ஏதோ வருது. டக்குனு லோட்டஸ் அவனை காப்பாத்திடுறா. இது அவன்டான பார்த்தா இந்த ஊது வித்து யூகா. லிங்க், ஏய் நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்க, நான் ஒண்ணு உங்க குருவுக்கு உன்னை காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுக்கலன்னு சொல்றா. அப்போதான் பிளாஷ்பேக்ல தெரியுது, இந்த சண்டால சிரிக்கு ஹீரோவை மண்டி போட வச்சு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கா. அதோட இன்னொன்னு சொல்ல சொன்னான், என்னோட ஆயுதம் சங்கிலிதான்னு சொல்ல, அதுதான் இப்போ லோட்டஸ் கையில இருக்குமே, உடனே இவ அதை புடுங்க பார்க்க ஆளு கீரலை போட்டு லாக் பண்ணிடுவா. ஆனா இதுவும் செய்ய மாட்டான். சரின்ட்டு இங்கிருந்து கிளம்ப. லிங்க, ஒரு பொண்ணு இங்க தனியா இருக்கிறத ஆபத்து, இவளையும் கூட்டிட்டு போயிடலாமேன்னு சொல்றான். அதோட இவகிட்ட, இங்க பாருங்க, இங்க நிறைய அற்புதமான ஆயுதங்கள்லாம் இருக்கு, நீயும் உன்னோட தான் கண்டுபிடி. இந்தா என்கிட்ட ஹிசியா பழம் ஒண்ணு இருக்கு, நம்ம முதல்ல கோல்டன் ஃபாக் அதிகமா இருக்கிற ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும், ஏன்னா அங்கதானே ஆயுதங்கள்லாம் வளரும், அதுக்காக தான் அந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. இங்க பாரு யூகா, நீ முதல்ல உன்னோட காயத்தை சரி செஞ்சுக்கணும்னு சொல்ல இவ்வளவு சரி செஞ்சுக்கிறா. லோட்டஸ், இதுதான் ஆறாவது குருக்கும் அவங்க சீடனுக்கும் இருக்கிற அற்புத சக்தின்னு சொல்ல. அப்படின்னா என்னன்னு கேக்குறான். ஒவ்வொரு ஆன்ம பாதையும் வித்தியாசமானது, ஆனா எல்லாருக்குமே ஒரு அற்புத சக்தி இருக்கும். ஆறாவது குருவோட சக்தி எட்டர்னல், அதாவது அவங்களால மீளுருவாக்கம் செய்ய முடியும். எவ்வளவு பெரிய காயங்களா இருந்தாலும் சரி அவங்களால அதை குணப்படுத்திக்க முடியும். அதே மாதிரி தான் எனக்கும் என் குருவுக்கும் இருக்கிற அற்புத சக்தி ஆத்ம மிருகங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் என்னாலையும் கட்டுப்படுத்த முடியும், அவராலையும் கட்டுப்படுத்த முடியும், அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி. ஆமா, உனக்கும் உன்னோட குருவுக்கும் என்னன்னு கேட்க, எனக்கு தெரியல, அதை பத்தி சொல்றதுக்கான நேரமும் வரல, இது வரைக்கும் அவர் என்கிட்ட சொன்னதும் இல்லைன்னு சொல்றான். அப்படி அடுத்த சீன்ல தங்க ஏரியை காட்ட ஷென்னு மிருகங்களை கொண்டு ரொம்பவே சோர்வா இருப்பா. அப்ப டாக்கு ஏரிக்குள்ள இருந்து கையை சரி பண்ணிக்கிட்டு வெளியே வந்து நிர்வாணமா நின்றுகிட்ட, வா போகலாம், என் கைய உடச்சவன கண்டுபிடிக்கலாம்னு சொல்றான். இவனையே யாரோ ஒருத்தர் போட்டு பிறந்திருக்காங்க பாருங்களேன் மகாராசா. இங்க இவங்க ஒரு இடத்துக்கு வர, அங்க இருக்கிற பாறைகள்ல தான் அந்த ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும். முதல்ல யூகா போக, அங்க ஒரு வில் மாதிரி இருக்கா, அதை எடுக்கிறேன்னு ஓங்கி பாறைய குத்துவா பாருங்க. அந்த பாறை புட்டுக்கிட்டு இவ கீழே வந்துகிட்டு இருப்பா, லிங்க் கரெக்டா கேட்ச் பண்ணிடுவான். ஆனால அவ, நான் ஒண்ணு உங்ககிட்ட உதவி கேட்கலன்னு சீனு போட சிங்கம் கடுப்பாகிறான். ஹீரோ தான் சரி உடா தங்கன சமாதானம் பண்ணுவான். யூகா, இது வெறும் மிருகம் தானே சொல்ல. லோட்டஸ், அப்படி இல்ல, இதுங்க உன்னை காப்பாத்துறதுக்காக தான் உசுர கொடுக்கறத பத்தியும் கொஞ்சம் கூட கவலைப்படாதுன்னு சொல்றா. அதுக்கு இவன், நான் ஒரு இளவரசி, நான் சொன்ன எனக்காக மந்திரவாதிகளே சாவாங்கன்னு அந்த புகை மூட்டத்தை நோக்கி அம்பு விடுவா. உடனே லோட்டஸ், ஏய் உனக்கு என்ன பைத்தியம் அடி, யாண்டி திமுரு பிடிச்சவன. லிங்க, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும், பத்திரமா பாத்துவானு எச்சரிக்கை பண்ணி அடிச்சு கூட்டிட்டு போறா. அப்படின்னா உள்ள இருந்து ஏதோ ஒரு பெரிய ஏழரை வரப்போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. இங்க ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஃபெங்குன்னு ஒருத்த வரா. இவன் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தான் அஞ்சாவது குரு. அங்க லிங்க மலமேறி ஏறி ஆயுதத்தை தேடிட்டு இருக்க திடீர்னு சருகிட்டு கீழே போயிருவான். சரி ஆளு காலின்னு பார்த்தா ஒரு வாழை பிடிச்சு தொங்கிட்டு இருப்பான். அப்ப புகை மூட்டத்துல இருந்து ஏதோ ஒரு சிவப்பு முருகன் இவன் காலை பிடிச்சு இழுக்க இவன் ஜஸ்ட் முஸ்ல தொங்கிட்டு இருப்பான். உடனே யூகா காப்பாத்தரன் அம்பு விட அது திரும்பி வந்து இவளையும் பஞ்சர் பண்ணி விட்டுரும். டக்குனு லோட்டஸ் இவன் காலை இழுத்து பிடிக்க அந்த வாழை கையோட வந்துருது. இவன் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்க சிங்கம் போய் காப்பாத்துறன்னு அதை பிடிச்சு புறாண்டி வைக்க அது அசராம இத கதற விட்டு கீழே விழ வச்சிருது. உடனே லிங்க இது வேலைக்காகதான் அதை விட்டு விட லோட்டஸ் இவனை டக்குனு மேல தூக்கிடுவா. இவங்களும் தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அது என்னடா, குறுக்க இந்த கௌஷிக் வந்தா என்ன பண்ணுவான்னு நிறைய கைகள் வந்து கழுக புடிச்சு இழுக்கும் பாருங்க, பயங்கரமா இருக்கும். அப்ப கீழே பார்த்தா இதே மாதிரி கோடி கணக்கில் இருக்குதுங்க. உடனே லிங்க இது வேலைக்காகாதுன்னு வாழை ஓங்கி இறக்குவான் பாருங்க. தக்காளி அல்டிமேட்டா இருக்கும், இது என்ன சக்தினே தெரியல, ஆனா அது பயங்கரமா வெளிப்படும். அதுவும் அப்படியே விட்டுட இவங்களும் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு மேல வந்துடுறாங்க. சரி வெளியே போகலாம்னு பார்த்தா மூணு கதவு இருக்கு, எது சரியான கதவுன்னு தெரியல. அப்ப யூகா வலது பக்கம் இருக்கிற கதவு வழியா போங்கன்னு சொல்ல, உனக்கு அது எப்படி தெரியும்னு கேக்குறா. எனக்கு மட்டும்தான் சரியான கதவு தெரியும் சொல்ல டக்குன்னு இவ்வளவு பிடிச்சி தூக்கி கழுத்து பிடிச்சி தூக்கிடுவா. உன் கண்ணுல பயம் தெரியுது, அப்படின்னா நீ உண்மையதான் சொல்லிருக்க போலன்னு விட புசுக்குன்னு இவ்வளவு உள்ள தள்ளி விட்டுருவா. கடுப்பான லிங்க், உனக்கெல்லாம் அறிவே இல்ல, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்றேன்னு இவனும் அதே கதவுக்குள்ள போறான். சரி இதுக்கு மேல நாம சரியான கதவுக்குள்ள போய் தப்பிச்சிடலாம்னு இவன் இடது பக்க கதவுக்குள்ள போனா நேர இவங்க கிட்ட தான் வந்து நிக்கிறா. அப்படின்னா எல்லா கதவுமே ஒரே இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கு. சுவாஹா போட்டுச்சா, இவங்க ரெண்டு பேரும் உயிர் மேல ஆசை இருந்தா எங்க கூட வந்துருன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் சில்வர் எங்க காட்டுக்குள்ள போக அங்கதான் அங்க சின்ன பையன் உட்கார்ந்துருப்பான். அந்த பையன்
முதலாம் குருவோட மாணவனே சில்வர் எப்படி இருக்கன்னு கேட்க இவனுக்கு ஒன்னும் புரியல. எப்படா ஒரு சின்ன பையனுக்கு நம்மளை பிடி தெரிஞ்சிருக்குதுன்னு. இங்க இவங்கள பார்த்தா இடமே ரொம்ப இருட்டா இருக்குதுன்னு வெளிச்சு தடுப்புனா கொஞ்ச நேரத்துல அது தானாவே அழிஞ்சு போகுது. அப்ப நீங்க பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரி உணர பைபிளுக்கு வைத்த கலக்க ஆரம்பிச்சிடும். இங்க அந்த சின்ன பையன் நீ சீக்கிரமா எட்டனல் தீவுக்கு போ, ஹில்லேரா கண்டுபிடினு சொல்லிட்டு அப்படியே இறந்து போவான். பாருங்க அவன் உடம்புல இருந்து கருப்பா இனிமோ வெளியே வருது, அவனும் அப்படியே சிலையாயிடுறான். அப்படியே இங்க நம்மளுக்கு நடந்து வர முன்னாடி என்னமோ முன்னிட்டு இருக்கு, அதுல இருந்து பேய் மாதிரி நிறைய வர அதுல ஒண்ணு யூகா வயித்துல ஓட்டைய போட்டுறான். லிங்கி இந்த பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் சும்மா கொன்னு தள்ளிக்கிட்டு இருப்பான். இவங்க எவ்வளவு கொன்னாலும் அதுக்கு திரும்ப 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 வந்துகிட்டே இருக்குதுங்க. அப்ப யூகா மாட்டிக்க லோட்டஸ் அவளை டக்குன்னு சங்கிலியை போட்டு தூக்கிடுவா. ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் சுத்தி வரைக்க அவ்வளவுதான் போச்சான்னு பார்த்தா திடீர்னு ஒரு சக்தி வந்து எல்லாத்தையும் அப்படியே உரைய வைக்கும். பாருங்க பார்க்கவே அட்டகாசமா இருக்கும். அப்ப ஒருத்த எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு கெத்தா வர லோட்டஸ், அம்மா நீ யாருன்னு கேக்குறா? நான் தான் மூணாவது குரு, என் பேரு ஜில்லான்னு சொல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவங்களை வேற ஒரு போர்ட்டல் வரியா சில்வர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடுறான். உடனே லிங்கு போய் சில்வரை பார்க்க அவனுக்கு இவனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அம்மா ஜில்லா இவங்களை எப்படி இங்க கொண்டு வந்தேன்னு கேட்க, இவங்க மூணு பேரும் மோசமான ஒரு பாதாளத்துல மாட்டிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க இதோட பாதை ஏதோ மாத்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது ஜில்லாவால மட்டுமே மாத்தி அமைக்க முடியும்னு சொல்ல, ஜில்லா சில்வர் நீ தானே உன் சீடன் கேட்ட உன்னோட ஆயுத சங்கிலின்னு சொன்ன, சரிதானே? அப்படின்னா நம்ம மூணு பேருக்கு ஒரே தகவல் தான் கிடைச்சிருக்கு. இந்த ஆயுதங்களுக்கான தகவல் எல்லாத்தையும் வெளியேறது நாலாவது குருவான தெரையா தான் சொல்ல. லோட்டஸ் இப்ப என்ன பிரீஸ்ட் தப்பான தகவலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்களா, இல்ல தெரையா தான் ரகசியமா மாத்திருக்கான்னு சொல்ல வரீங்களான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ இப்போ அவன் எங்க இருக்கானு எனக்கு தெரியும், அவனும் டார்க் சேர்ந்து துரோகியான அஞ்சாவது குரு எங்க வேட்டையாட போறாங்க, அவன் இப்போ எட்டனல் தீவுக்கு தான் போயிட்டு இருக்கான். ஆறாவது குரு ஹீலர கண்டுபிடிக்கிறதுக்காக தானே சொல்ல. ஜில்லா பிரீஸ்ட் உங்க ரெண்டு பேரையும் துரோகம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறான். ஏன்னா அந்த அஞ்சாவது குரு எங்க வேற யாரும் இல்ல, லோட்டஸோட அண்ணன் தான். பல வருஷங்களா அந்த ஹீலர் யார் கண்ணுக்குன்னு தெரியும், இப்போ வெளியே வந்திருக்குன்னா இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப லோட்டஸ் ஹீரோவை பாத்துக்குவாங்க பாருங்களேன். இதை பார்த்தா இவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு காதல் கடை ஓடி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சொல்ல முடியாது ஒரு நாள் ஓடி இருக்கான். சரின்னு எல்லாரும் கிளம்ப யூகா மட்டும் வராம இருப்பா. ஏன் என்னாச்சு, நாங்க எல்லாரும் எட்டனல் தீவுக்கு தான் போக போறோம், நீ ஏன் எங்க கூட வரக்கூடாதுன்னு கேட்க, நான் ஏன்டா ஒன்ன ஃபாலோ பண்ணோம், அந்த ஹில்லியர் என்னோட குரு, அவரை கண்டுபிடிக்கிறது என்னோட வேலை, ஒன்ன மாதிரி நாய்க்கெல்லாம் என்ன வேலைன்னு சொல்லிட்டு போக இவன் அதே மாதிரியே நாக்க தொங்க போட்டு செஞ்சுக்கம்பாரு, இவளை சிரிச்சிருவா. அப்ப ஜில்லா ஒரு போர்ட்டலை உருவாக்க எல்லாரும் உள்ள போவாங்க, லிங்கு மட்டும் பதறிட்டு இருப்பான். இந்த ஜில்லா இருக்கான்ல இவனோட அற்புத சக்தி என்னன்னா நேரத்தை கட்டுப்படுத்துறதுதான், அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைம் ஒரே நேரத்துல இவனால கட்டுப்படுத்த முடியும். இந்த பயபல வார பம்ப லோட்டஸ் புடிச்சு தள்ளி விட்டுருவா. அப்படி அடுத்த சீன்ல டெரையாவ காட்ட அவ ஏதோ ஒரு தீவுல இருக்கா, அவ தன்னோட சக்தியை பயன்படுத்திக்கிட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல, ஆனா ஒரு மாதிரியா சிரிக்கிறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஷென் ஒரு மாதிரி அடிபட்டு கிடக்க பக்கத்துல ஒருத்தன் இரும்பு மாடு கணக்கா நின்றுட்டு இருக்கான். இவன் தான் டெரையாவோட சீடன், பேரு நியான். ஷென்னு எதுக்காக என்ன கொல்ல பாக்குறேன்னு கேட்க, அதுதான் உனக்கே நல்லா தெரியுமே கண்ணு, என்னோட யுகம் சனினா உன்னோட அந்த அற்புத சக்தி ஒன்னதுக்கு ஒரு வார பரிணாமம் தானே, உன்னோட சக்தியால எதிரியை எளிதாக வசிய செஞ்சிருவேன், அதே மாதிரி தான் உன் எதிரியோட சக்தியும், நீ ஒரு ரக்குனை பிடிக்க உதவி செய்யறதுக்காக போன, ஆனா அங்க ஐஸ் பேங்கால தாக்கப்பட்ட, நீ நரகத்தின் பாதையில போய் சண்டை போட்ட, இதெல்லாம் உனக்கு ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுத்து உன்னை கொல்லாம டார்க் தான் காப்பாத்தினா, உன்னோட லட்சியம் உன்னோட சக்தியை விட வேகமா வளர்ந்துச்சு, உன்னோட பரிணாமமும் மெதுவா வளர்ந்துச்சு, ஆனா ரிஸ்க் ஆனதும் கூட, அதனாலதான் அத சரி செய்யறதுக்காக எட்டனல் தீவுக்கு ஹில்லேரை தேடி வந்த. ஒரு முறை அந்த ஹில்லேயர் மட்டும் உன்னை பார்த்துட்டா நீ அனைத்து தாக்குதலையும் தடுக்கக்கூடிய வல்லவளா மாறிடுவ, அதுக்கப்புறம் நீ தான் அந்த பிரதேசத்திலேயே சக்தி வாய்ந்தவளா இருப்ப. நான் சொல்றது சரிதானே, இங்க நான் மட்டும்தான் பிரபு பத்தினியா இருக்கணும், நான் உன்னை கொன்னா யாரு தடுப்பாங்கன்னு கிட்ட போக நீயான் தடுப்பான். ஓஹோ கதை அப்படி போகுதா, சரி இப்போதைக்கு பொழைச்சு போகணும் சொல்ல. அப்போ அங்க டார்க் வந்துருவான், பின்னாடியே இந்த பக்கம் நம்ம ஆளுங்களும் வந்துருவாங்க. லோட்டஸ் என்னோட அண்ணனை என்னால உணர முடியுது, நான் உன்னை கண்டுபிடிக்க போறேன்னு போக ஹீரோ நானும் வரேன்னு சொல்றான். உடனே ஜில்லா தடுத்து டார்க்கும் இங்க தான் இருக்கான், நீ இதுல மூக்க நுழைக்கணும்னு நினைக்கிறியா, ஒருவேளை நீ ஃபெங் பக்கம் நிக்கணும்னு நினைச்சா நீயும் பிரீஸ்டுக்கு துரோகம் செஞ்சதா தான் அர்த்தம், அது மட்டும் இல்ல நீயும் இந்த ஆஷ்லாண்டுக்கு எதிரியா மாறிடுவேன், கூடவே நானும் தான். நம்ம டார்க்கையும் டெரையாவையும் எதிர்த்து சண்டை போட்டா அவங்க இந்த கடல்ல இருக்கிற ஆத்ம மிருகங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட மிருகங்கள் எல்லாமே கட்டுப்பட்ட இழந்துடும், பக்கத்துல இருக்கிற நகரமும் அழிஞ்சு போயிடும்னு சொல்றான். அங்க லோட்டஸ் ஃபெங்க கண்டுபிடிச்சு பாசம் மழைய புரிஞ்சுக்கிறாங்க. சில்வர் இங்க இருக்கிறானு கேட்க, ஆமா அவரோட சீடனோ ஆறாவது குருவோட சீடனோ யூகாவும் இங்கதான் இருக்காங்க, ஜில்லா தான் எங்களுக்கு கொண்டு வந்தான்னு சொன்ன உடனே என்னது அவனும் இங்கதான் இருக்கிறான்னு ஷாக் ஆயிடுவான். ஏன் என்னாச்சுன்னு கேட்க, ஒண்ணு இல்லை
இங்கே முதல் குருவை தவிர மீது எல்லாருமே இங்கே ஒன்று சேர்ந்துருக்காங்க. இதை பார்த்தா யதார்த்தமாக நடந்த மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறான். அதுக்கு இவ்வளோ இந்த தீவோட ஆத்மசக்தி ரொம்ப பெருசாக இருக்குது. என்னால் இதோட தோற்றத்தை உணர முடியல, அதோட சக்தியை மட்டும்தான் உணர முடியுது. அது மட்டும் இல்லாமல் நாம் அதோட நடுப்பகுதியில் இருக்கோம். அப்படின்னா ஹில்லையர் நமக்கு முன்னாடி இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும்னு சொல்ல, இப்போதாங்க ஒரு தெருக்க வைக்கிற டெஸ்ட்டு ஃபெங்கை, இப்போ நம்ம அவரோட பாடி மேலே தான் நிற்கிறோம்னு சொல்லுவோம் பாருங்க. பயங்கரமான விஷயமா இருக்கும். இந்த மொத்த தீவுமே ஹில்லையரான ஆறாவது குருவோட மக்களே பார்த்துக்கோங்க. அப்படின்னா இவங்க எல்லாருமே அந்த ஹில்லையருக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நீயான ஓங்கி பாறையில் குத்த இந்த பக்கம் லிங்கு ஹீரோ சண்டை போறதை பார்த்துட்டு அவரோட உயிருக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு யூகா தடுத்தும் கேட்காம இவன் பாட்டுக்கு நேரடியாக களத்தில் இறங்கி சும்மா வெட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கு ஒரு பக்கம் பயங்கரமா இருக்கும். அதுலயே அந்த தேன் மாதிரி ஒரு மிருகத்தை ரெண்டா வெட்டுவான் பாருங்க, வேற மாதிரி இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பாக்கணுமே, ஹீரோ வெறித்தனமா வேட்டையாடிட்டு இருப்பாங்க, கொடூரமா கொண்டு தள்ளிட்டு இருப்பான். அப்போ பின்னாடி ஒன்று பறந்த வர லிங்கு குறுக்க பூந்து காலி பண்ணுவா பாருங்க. ஹீரோ கிட்ட வரும்போதே வேற லெவல் என்ட்ரியா இருக்கும், ஹீரோவே அசந்து போயிருவான். இதுக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா பிறந்து கிட்ட ஹீரோ அம்மா ஒன்னு அங்கே தானே இருக்க சொன்ன, எதுக்குடா இங்கே வந்தேன்னு கேட்பான். ஐ நீங்க தானே சொன்னீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் சண்டை பண்ணோம்னு, நீங்க மட்டும் என்ன விட்டுட்டு தனியாக வந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அதனால தான் கம்பெனி நானும் வந்துட்டேன்னு இவனும் கூட சேர்ந்து அசால்ட் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் இதுங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருந்த லோட்டஸ், இதுக்கு மேலே என்னால் இதுங்களை கட்டுப்படுத்த முடியாது, சக்தி ரொம்ப குறைவா இருக்கு, அதுக்கு மட்டும் நம்ம கட்டுப்பாட்டில் இருந்து தவறி போனான்னு சொல்ல, ஃப்ரெங்க் இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், நீ போய் ஆறாவது குருவை கண்டுபிடினு சொல்றான். சரின்னு இவளும் வேற ஒரு மிருகத்து கூட போக, இங்க தரையா தன்னோட சக்தியை பயன்படுத்தின உடனே மிருகங்கள் எல்லாமே ஏதோ ஸ்கேன் பண்ண மாதிரி மஞ்சள் கலர்ல தெரியுது. அப்போ ஒன்னே ஒன்னு மட்டும் ப்ளூ கலர்ல தெரியா, அதுலதான் அவ லோட்டஸ் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறா. இருந்தும் எதுவுமே செய்யாம இருக்க இந்த பக்கம் லோட்டஸ் இறங்கி ஒரு கொகைக்குள்ள போறா, பின்னாடியே தரையாவும் பின்தொடர்ந்து போறா. உள்ள போனவன் வெளிச்சத்தை கொண்டு வர அது இவளுக்கு வழிகாட்டி கூட்டிக்கிட்டே போகுது. அப்ப ஏதோ சத்தம் கேட்க ஆறாவது குருவே இது நீங்களான்னு கேக்குறா. அப்ப திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்து நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட, ஆனா ஏன் அர்க்கர்களை இங்க அனுமதிச்சு என்ன அவமதிச்சேன்னு கேக்குறாரு. அதுக்கு இவ இப்போதைக்கு எனக்கும் என் அண்ணனுக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் ஆத்ம மிருகங்களை வெளியே கொண்டு வந்தோம்னு சொல்ல, நான் அதை பத்தி சொல்லல, உன் அண்ணனுக்கு எதிராக சண்டை போட்டவ உன்னையும் பின்தொடர்ந்து வந்திருக்கா, இப்போதைக்கு என்னால தற்காலிகமா அவளை தடுத்து நிறுத்தி வைக்க முடியுமே தவிர நிரந்தரமா தடுக்க முடியாது, சீக்கிரமே அவ இங்க வந்துருவான்னு சொல்றாரு. அப்போ வெளியே பார்த்தா டரையா இங்க வந்து தன்னோட சக்திகள் மூலமா இவங்க இங்க இருக்கிறத பாத்துறா. உடனே இவ கை வைக்க அந்த பாறையே சல்லி சல்லியா நொறுங்கி போகுது. இவ பாட்டுக்கு உள்ள போக
இங்க ஜில்லா ஃபெங் நீ என்ன செய்யறன்னு தெரிஞ்சுதான் செய்யறியா, இதுங்க மட்டும் கட்டுப்பாட்ட மீறினா என்ன ஆகும்னு தெரியும்ல, பேரழிவை ஏற்படும்னு சொல்றான். அதுக்கு இவன் ஜில்லா, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் கிஞ்சி கேட்டுக்கிறேன், ஒருவேளை நான் இன்னைக்கு இறந்து போயிட்டா இதுங்களை சமாளிக்கிறதுக்காக உதவி செய், ரயன் நகரத்து மக்களுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு கேட்டுக்க. இவனும் போர்ட்டலை உருவாக்கி அங்கிருந்து போறான். அப்படியே அந்த நகரத்தை காட்டினா ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் அறக்க பார்க்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்களும் மேல வந்து அம்பு எல்லாம் விட எதுவுமே வேலைக்கு ஆகல. டிராகன் உள்ள பூந்து செம்ம அழிச்சாட்டம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் நிறைய வீரர்கள் ரொம்ப கொடூரமா இறந்து போறாங்க. இவங்க என்னதான் செஞ்சாலும் ஒண்ணு சமாளிக்க முடியல. மிருகங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு ஜில்லா என்ட்ரி கொடுப்பான் பாருங்க, வரதே மிரட்டலா இருக்கும். அதை விட அவன் தன்னோட சக்தியை வெளிப்படுத்துவான் பாருங்க, வேற மாதிரி இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதுக்கெல்லாம் ஸ்லோ மோஷன்ல நகர ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன, இதுக்கு மேல சொல்லவா வேணும், வீரர்கள் போய் சும்மா கொண்டு தள்ளுறாங்க. அதை விட பின்னாடியே ஜில்லா இறங்கி நொறுக்குவான் பாருங்க, வெறித்தனமா இருக்குங்க. இவனோட ஃபைட் எல்லாம் வேற லெவல்ல கொடுத்துருப்பாங்க. இங்க வந்த எல்லாரையும் கொண்டூரமா கொண்டு தள்ளிட்டு ஆனா அங்க இருந்து போயிடுறான். நேரா ஹீரோ கிட்ட வர திடீர்னு அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. சூறாவளி எல்லாம் உருவாகுது, கடல் கொந்தளிக்குது. அதோட மிகப்பெரிய சக்தியை வெளிப்பட அங்கிருந்து லோட்டஸ் வந்து லேண்ட் ஆகுறா. பின்னாடியே டரையா பறந்து வந்து பங்கமா அடி வாங்குறா. உடனே டார்க் என்னாச்சுன்னு கிட்ட போய் பார்க்க, டார்க் உடனே லோட்டஸ கொல்லு, அவளோட புது ஆத்ம சக்தி முழுமை அடையறத கொல்ல கொல்லு, இல்லைன்னா நம்மளால அவளை கொல்லவே முடியாது. ஹில்லியர் சாகிறதுக்கு முன்னாடியே அவரோட ஆத்ம சக்தியை இவளுக்கு கொடுத்துட்டாரு, இது அவளோட ஆன்மாவுக்குள்ள சேர்ந்துடும். அப்படி மட்டும் நடந்துச்சு நம்ம எல்லாரையும் விட அவதான் சக்திசாலியா இருப்பான்னு சொல்றா. அப்போ அவளும் மேல வந்து கெத்தா நிக்க ஃபெங்கு கழுகோட வந்துருவான். உடனே ரெண்டு பேரும் தப்பிச்சு போக ஜில்லாவும் மத்தவங்களும் இங்க வந்துருவாங்க. தெரியா உங்க எல்லாத்துக்கும் நான் பிரீஸ்டின் சார்பா ஆணையிடுறேன், உடனே லோட்டஸ கொள்ளுங்க, அவளை தப்பிக்க விடாதீங்கன்னு சொல்ல இவங்களும் அவளை வரத்துக்கிட்டு போறாங்க. ஏன்னா பிரீஸ்டோட வார்த்தையை மீற முடியாதுல்ல. அதனாலதான் டார்க் ஐஸ உருவாக்க எல்லாரும் அது மேல ஏறி வேகமா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப டார்க் மாய கண்ணாடிய வர வைக்க இவன மாதிரியே இன்னும் மூணு பேர் வந்துருவாங்க. இதை பார்த்த ஃபெங்கு நேரடியா கீழே இறங்கி வர லோட்டஸ் வேண்டாம்னு கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா கீழே பார்த்தா மூணு பேருமே சேர்ந்து அவனை கொன்னுடுவாங்க. இதால மிகப்பெரிய சக்தியை வெளிப்பட இவங்க வந்துகிட்டு இருந்த பனிக்கட்டை எல்லாம் அப்படியே தூள் தூளா உடஞ்சு போகிறது. இவங்களும் கீழே விழுந்துட்டு இருக்காங்க. இதுக்கு தான் ஃபேங்கு தான் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக நேரடியா இறங்கி வந்து இறந்துருக்கான் போல. இவங்களும் தண்ணியில கொட்டுருமா விழுந்துடுறாங்க. லோட்டஸும் கண்ணுயிரோட அப்படியே செம்ம வெறியாகி அவங்களோட ரெண்டு சக்திகளும் ஒண்ணு சேருது. இதால அவ ஒரு மாறி மாறி நிப்பா பாருங்க, செம்ம கெத்தா இருக்கும். தெரியா இப்போ அஞ்சாவது குருவும் இவதான், ஆறாவது குருவும் இவதான், இவதான் வரலாற்றிலேயே முதல் இரட்டை குருன்னு சொல்ல மேல லோட்டஸ், நீங்க ஒன்னு சேர்ந்து என் அண்ணனை கொண்டுட்டீங்க, ஆனா அவன் தனியா சாகல, இன்னைக்கே உங்க எல்லாரையும் அவனுக்கு துணையா அனுப்பி வைக்கிறேன்னு வெறி கொண்டு கத்துவா பாருங்க, பயங்கரமா இருக்கும். உடனே இவன் அங்கிருந்து கிளம்ப டெரையா தன்னோட சக்தி மூலமா அவளை பார்த்துட்டு, அவளை போக விடாதீங்க, அவளோட ரெண்டு சக்திகளுக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கு, அவளால இப்போ நிலையா இருக்க முடியாது, இதுதான் நாம அவளை கொல்றதுக்கான சரியான தருணம்னு கடல் ஐஸ் கட்டி உருவாக்க எல்லாரும் வெறி கொண்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவங்க எல்லாரையும் விட வேகமா முன்னாடி போய் நின்று இவங்களை நோக்கி ஆயுதங்களை அனுப்புவான் பாருங்க, தக்காளி தெரி ட்விஸ்டா இருக்கும். இவங்க ஐஸ் கட்டி வச்சு தடுத்துக்குவாங்க, இல்லைன்னா பாடி ஆயிருப்பாங்க, அதோட ஹீரோயும் காணும். இதால லிங்க் ரொம்ப வருத்தப்பட அன்னைக்கு நைட்டு, யூகா இப்போ நீ என்ன செய்ய போறன்னு கேக்குறா, எனக்கு தெரியல, உனக்காச்சு பரவாயில்ல, உன் பெத்தவங்க உன் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல இப்போ இவ அடிப்பா போற ஒரு பெரிய ட்விஸ்ட், அசந்து போயிருவான். என் அம்மா இறந்த பிறகு என் அப்பா சாகர வரைக்குமே அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த ஆறாவது குரு ஹில்லேயர் தான் தன்னோட அப்பான்னு சொல்றா, எக்கடா வச்சிருக்கீங்க ட்விஸ்ட, என் அம்மா தான் என் அப்பாவோட சீடரா இருந்தாங்க, அவங்க கரு உருவாகிற வரைக்கும், அதன் பிறகுதான் நான் உருவானேன், அவங்களோட ஆத்மசக்தியை சேர்த்து நானே உறிஞ்சுக்கிட்டேன், என்னாலதான் அவங்களும் இறந்து போனாங்க, என்னோட ஆத்மசக்தி முழுமை இல்லாதது, ஒரு சில நேரங்கள்ல நான் தனியா உணர்வுன்னு ரொம்பவே ஃபீல் பண்றா. அதுக்கு இவனும், நானும் சின்ன வயசுல சர்வரா இருந்தேன், எல்லாருமே என்ன துன்புறுத்துவாங்க, ஆனா சில்வரை சந்திச்சதுக்கு அப்புறம் அவரோட சீடனா மாறினதுக்கு பிறகு எல்லாமே கனவு மாதிரி ஆகிருச்சு, நானே அடிக்கடி எந்திரிச்சு பார்ப்பேன், இது கனவா இல்ல நினைவான்னு சொல்லி அவ ஒரு பக்கம் சந்தோஷமா படுவான், ஒரு பக்கம் சின்னதா வருத்தமா படுவான். யூகா குருவும் சீடனும் நண்பர்களா இருப்பாங்க, எல்லா காதலர்களா இருப்பாங்க, ஆனா என் அப்பா என்ன தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா வேற யாரையாவது தேர்ந்தெடுத்திருக்கலாம், அவர் எப்படி என்ன ஏமாத்தினாரோ அதே மாதிரிதான் உன்னோட குரு உன்னையே ஏமாத்தினாருன்னு சொல்றா. அதுக்கு இவன் கண்ணை தொடச்சுக்கிட்டு, அது ஒண்ணு உண்மை இல்ல, சில்வர் என்னோட குடும்பம், அவர் என்னை ஏமாத்த மாட்டார், நான் மறுபடியும் ரயன் நகரத்துக்கு போய் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்க போறேன், அவர் கண்டிப்பா எனக்காக வருவாருன்னு சொல்ல நானும் உன் கூடவே வரேன்னு சொல்லுவான். அப்படியே இங்க லோட்டஸ காட்டினா இவன் அந்த சக்திகள் கூட போராடிட்டு இருப்பா. அங்கதான் நம்ம
ஹீரோவும் இருப்பான். இப்போ சொல்லு என்னாச்சுன்னு கேட்க, ஆரம்பத்துல நானும் ஃபெங்கும் நரகத்தின் பாதையில் இருக்கிற ஆத்ம மிருகங்களை கட்டுப்படுத்த பயிற்சி எடுத்துட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு ஒரு பையனை பார்த்தோம்னு சொல்ல, அங்க பார்த்தா லோட்டஸ், இது ஆபத்து இங்க வராதுன்னு தடுக்க தான் போயிருக்கா. ஆனா அவன் இவளையும் மடக்கி பின்னாடி வந்த ஃபெங்கையும் மடக்கி அவனோட ஆயுதத்தை இவன் பக்கம் கொண்டு வந்துருவான். அந்த தருணத்திலிருந்து தான் நானும் ஃபெங்கும் வேட்டையாடும் பொருளாக மாற்றப்பட்டோம். அதோட நம்மள நாமளே எதிர்க்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறா. அப்போதான் டார்க்கு அந்த பையனை பிடிச்ச சீன் போகுது. இவன் போய், டேய் யாரா நீனு கழுத்தை நெரிக்க, இவன் திருப்பி கையை பிடிச்சி சக்தியை அனுப்பி அவன் கையை தனியாக பிச்சு போட்டுருவான் பாருங்க, பயங்கரமா இருக்கும், பெரிய ஆட்டக்காரனா இருக்கான். இதனாலதான் இந்த முதேவி அந்த தங்க ஏரிக்கு போய் கையை சரி பண்ணிட்டு வந்து என் கைய சேதாரம் பண்ணவனை தேடினானா. சூப்பரு. இங்க டார்க்கு அதே விஷயத்தை டெராயா கிட்ட சொல்ல, அப்படின்னா அந்த பையன் தான் ஃபெங்கை கொல்றத தடுத்தானு கேக்குறான். எது தடுக்கிறதா, அந்த சின்ன பையன் கிட்ட இருந்து உசுறு புலச்சி வந்ததே மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த ஆஸ்ட்ரான்ல என்ன விட ஒருத்தன் பலசாலியா இருக்கான், அதுவும் எந்தவித ஆத்மசக்தியும் இல்லாமலே. அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள், என்ன விட சக்தி வாய்ந்த ஒரே ஆள்னா அது முதலாம் குரு கிஷி கர்பா மட்டும்தான், வேற யாருமே இல்லன்னு சொல்றான். அதுக்கு இவ அவரு மட்டும் கிடையாது. நீ ஒரு விஷயத்தை கவனிக்கலையா, நாம மொத்தம் நாலு பிரிஸ்டோட ஓரமா இருக்கிற அறைகளை மட்டும் தான் பயன்படுத்துறோம். ஆனா அந்த நடு அறை எப்பவுமே மூடிதா இருக்கு. என்னோட யூக சரினா நீ சந்திச்ச அந்த பையன் நடு அறையில தான் இருக்கணும்னு சொல்ல, அங்க போறது ஒண்ணு அவ்வளவு சுலபம் இல்லன்னு சொல்றா. அதுக்கு இவ அதுதான் தப்புன்னு சொல்றேன், அவங்க தான் விட மாட்டாங்களே தவிர அந்த பையன் ஒன்னு வானத்திலிருந்து குதிச்சு வரல, அவன் சுதந்திரமாவும் சுத்தல, யாரும் அவனை கட்டுப்படுத்துறாங்க. அப்படின்னா உன்னோட மைண்டுக்கு என்ன தோணுதுன்னு கேக்குறா. அப்படியே இங்க லோட்டஸ் அந்த பையனோட உடம்பை பிரீஸ்ட் கடத்திட்டு வந்திருக்காங்க அவங்களோட ஆன்மாவை வைக்கிறதுக்காக. ஒரு முறை அந்த பிரீஸ்ட் தப்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா ஒரு அரக்க சக்தின்னு சொல்லுவா பாருங்க. தக்காளி திருக்க வைக்கிற ட்விஸ்ட்னா அது இதுதாங்க. மனித உடலால அவங்களோட ஆத்மாவை தாக்கு பிடிக்க முடியாது, இது அவங்களுக்கு விஷம். அப்படி இல்லனா அவங்க எதுக்கு இதுக்கு ஆசைப்பட்டிருக்க போறாங்க, அவங்களுக்கு அந்த கிறிஸ்டலுக்குள்ளேயே சிறைப்பட்டு கிடக்கிறது பிடிக்கல. இது முடியும்னு நீ நினைக்கிறியா? பிரீஸ்ட் என்னையே அண்ணனையே வேட்டையாட உத்தரவு கேட்டாங்க, இது ஏதோ பழக்கப்பட்ட மாதிரி இருக்குதுன்னு உனக்கு தோணுதுன்னு சொல்ல, அப்படியே இங்க தரையா டாக்கு, உனக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பேரழிவு ஞாபகம் இருக்கா? முன்னாள் முதலாம் குரு கில்காமேஷையும் அவரோட சீரரையும் துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு இதே காரணத்துக்காக தான் வேட்டையாடப்பட்டாங்கன்னு சொல்றா. அப்படி அங்க இதுக்கு முன்னாடி ஃபெங்கு ஹீரோவும் அந்த குட்டி பையன் கிட்ட பேசினாங்கல்ல, அந்த சீன் போகுது. அந்த பையன், கில்காமேஷ் நமக்கு ஒன்னு துரோகம் செய்யல, அவனுக்கு சில ரகசியங்கள் தெரிஞ்சிருந்தது. ஆனா அவன் பயங்கர பலசாலி, நம்மளால அவனை கண்டிப்பா கொல்லவே முடியாது, அவனை சிறைபிடிக்க மட்டும்தான் முடியும், அதை தான் நாங்களும் செஞ்சோம்னு சொல்றான். ஃபெங்கு இப்ப என்ன அவரை திரும்ப கொண்டு வரணுமானு கேட்க, அவனால மட்டும்தான் இந்த கண்டத்தை காப்பாற்ற முடியும், அதுதான் உண்மை. ஆனா அதுக்கு நம்மள ஒருத்தரோட ரத்தம் வேணும், நிறைய நிறைய ரத்தம் வேணும். நாம இங்க சுதந்திரமா இல்ல, அந்த பிரீஸ்டுகளால சிறைப்பட்டு கிடக்குறோம். ஒருவேளை நாலு சாம்ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய 12 பிரீஸ்டுகளும் திரும்ப வந்தா நம்மளோட கண்டம் தான் அடுத்த நரகம், அவங்க வெளியே வந்த ராட்சசங்க, இதுக்கு காரணம் நாம தான் சொல்றான். அப்படியே இங்க பார்த்தா டார்க், அம்மா உனக்கு இப்படி இந்த ரகசியம் எல்லாம் தெரியும்னு கேட்க, எனக்கு மட்டும் இல்ல, இன்னும் சில பேருக்கு தெரியும், துரோகமும் கொலையும் ஆரம்பமாக இருக்கு, ரகசியம் ஒரு ஒளி மாதிரி பரவ ஆரம்பிச்சிருக்கு, இது ரத்ததாக எடுத்த மிருகங்களை கண்டிப்பா இழுக்க போகுதுன்னு சொல்ல, அந்த கில்காமேஷ் எங்க சிறை வைக்கப்பட்டிருக்காருன்னு கேக்குறான். இப்போதாங்க ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட், அந்த ஜெயில ஆறாவது குருவான ஹில்லேரோட உடம்பு தான் சொல்லுவான் பாருங்க. எப்பா முடியல, எத்தனை ட்விஸ்ட், அந்த எட்டரல் தீவு இருக்குல்ல, அந்த தீவு தான் கில்காமேஷ். அவரை சிறை பிடிக்கிறதுக்காக தான் ஆறாவது குருவான ஹில்லேர தனக்கு தானே தியாகம் செஞ்சுக்க வச்சு அவர் அதுக்குள்ளதான் சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க, அதையும் ஒரு தீவு மாதிரி மாத்தி அங்கேயே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப ஹில்லேர் தன்னைத்தானே தியாகம் செஞ்சுக்கிட்டு லோட்டஸை இம்மோர்டல் டியூக்கா, அதாவது அழிவில்லாத குருவா மாத்திருக்காரு. ஏன்னா அவரும் கில்காமிஷை விடுதலை செய்ய நினைக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா முடிவில்லாம வாழ்ந்துகிட்டே இருக்கிறது அவருக்கு சலிச்சு போயிருக்கலாம், இனிமே அப்படி யாரும் இருக்க கூடாதுன்னு தான் தன்னைத்தானே தியாகம் செஞ்சிருக்கலாம்னு சொல்ல, இந்த பக்கம் லோட்டஸ், இதுதான் உண்மைன்னு சொல்றா. இங்க டார்க், இந்த ராஜ்யத்துல இன்னும் எவ்வளவுதான் ரகசியம் இருக்குதுன்னு கேட்க, அது அளவில்லாம கொட்டி கிடக்கு, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன், ஆனா நீ கடைசி வரைக்கும் என் பக்கம் இருக்கணும்னு சொல்றா. அப்படியே இங்க லோட்டஸ், நான் குருவா மாற போறதை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறேன், அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு நானே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டேன், பிரீஸ்டுக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமா இருக்கணும்னு, இந்த ஆஷ்லாண்ட ரத்த சிந்தி காப்பேன்னு. ஆனா இப்போ அதுதான் உண்மையாக போகுது, பிரீஸ்ட் மனிதர்களை வச்சு சதுரங்க விளையாட்டு விளையாடுறாங்கன்னு சொல்றா ஹீரோ. அப்படின்னா இன்னும் எத்தனை குரு தான் வெளிப்பட போறாங்களோ தெரியலன்னு சொல்ல, அப்படியே இந்த பக்கம் மறுபடியும் அந்த குரல், புது குரு பிறந்துட்டாங்க, பழைய குரு எல்லாம் தெளிவில்லாம இறந்து போயிட்டாங்க, மீதி இருக்கிறவங்க ரகசியங்களை இருள வச்சிருக்காங்க, மக்களை எப்பவும் அவங்கள அவங்களையே கொண்டுக்கிறாங்க, அதிகாரத்துக்காகவும் நீதி
நீதிக்காகவும் சக்திக்காகவும் இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? அழிவுலதான். உயர் மட்டத்துல இருக்கிறவன் ஆட்சி செய்வான், அதன் பிறகு அவனோட வாரிசு ஆட்சி செய்வான். இனிமே அவங்க வெறும் நடைப்பிணைகளா தான் இருப்பாங்கன்னு சொல்ல, முன்னாடி பார்த்தா யாரோ ஐஸ் கட்டிக்குள்ள குறுகிட்டு உட்கார்ந்துருக்காங்க. மறுபடியும் அந்த குரல் அவங்களோட லட்சியத்துக்கு அவங்கள விட சக்தி அதிகம்னு சொல்ல, ஷென்னு அந்த நியான தான் கூட பயிற்சி எடுக்கிற மாதிரி செய்யறா. இங்க லோட்டஸ் என் மனசுக்குள்ள இதுக்கு முன்னாடி ஆயிரம் இருந்துச்சு, ஆனா இப்ப எதுவுமே இல்லை. இப்ப என் மனசுக்குள்ள இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் பகை. ஆமா, நீ எதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பேரழிவில் இருந்து அமைதியாவே இருக்க, சண்டையில இருந்து தள்ளி தள்ளியே இருக்கியே, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்க, நான் மறுபடியும் கில்காமேஷ பாக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவரோட சீடன், எப்பவுமே அப்படிதான் சொல்றான். அதுக்கு இவ அப்போ லிங்குன்னு கேட்க, இவன் அமைதியாகிடுவான், மூஞ்சி சோகமாகிறான். அப்படியே இங்க லிங்கு ஹீரோ நினைப்பாவே இருக்க, அவனோட உருவமும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அப்போ அந்த குரல் கில்காமேஷ காப்பாத்த போற இவங்களுக்கு பல தடைகள் வந்துச்சு, நாங்க எல்லாருக்குமே எதிரியா மாறணும், எங்களுக்கு எல்லாமே சவாலா இருந்துச்சு, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம இருந்துச்சு, ஆனா ஒரு சின்ன நம்பிக்கை, அது நோக்கி தான் போறோம்னு சொல்ல, அந்த பக்கம் ஜில்லா ஒரு மெகா சைஸ் கதவை ஓபன் பண்றான். அப்ப உள்ள பார்த்தா கில்காமேஷ் இருக்காரு. இதோட படமும் முடியுது. மக்களே, இதோட 2வது பாகத்துக்காக காத்துருங்க, அதையும் விரித்தனமா கொண்டு வரோம். சோ காய்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட வரோம். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எக்ஸ்ட்ரீம் தமிழ் சேனலை டிங் டாங்னு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லவ் யூ காய்ஸ், பாய்.